வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி பெற அனுமதிக்கப்பட்ட நபர்களின் விவரங்களை சிறப்பு தணிக்கை செய்ய தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் கூட்டுறவு சங்கங்களில் 5% வரை பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி திமுகவின் தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்தாங்க. 51 வகையான நிபந்தனைகளும் விதிமுறைகளும் இதற்காக விதிக்கப்பட்டன. 40 கிராம் வரை கூட்டுறவு சங்கங்களில் வைத்து நகைக்கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் அதில் பல கூட்டுறவு சங்கங்களில் மோசடி நடந்திருப்பதாக தகவல்கள் வந்ததினால அனைத்து நகைக்கடன்களையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டாங்க. இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி இப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில், நகைக்கடன் தள்ளுபடிக்கு அனுமதிக்கப்பட்ட நபர்களின் விவரங்களை தணிக்கை செய்வதற்காக அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவர்களின் விவரங்களை தமிழ்நாடு அரசு தணிக்கை செய்கிறது. நகைக்கடன் தள்ளுபடியை தணிக்கை செய்ய மண்டல மற்றும் மாவட்ட வாரியாக அதிகாரிகளை அரசு நியமித்துள்ளது. ஸோ இந்த தணிக்கை பணி முடிந்ததற்கப்புறம் தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு தெரிகிறது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.